அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு இறாலு மீன் கறி வைக்க போகிறேன். அதுக்காக 2 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சம் தூக்கலாக 1 கிராமுக்கு சிறிய வெங்காயம் கட் பண்ணி அதில் விட்டுடலாம். 2 கொத்து கறிவேப்பிலை அதில் விட்டுடலாம். 2 ஸ்பூனு மல்லி விதை விட்டுடலாம். 5 வத்தல் மிளகு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை விட்டுடலாம். 1/2 ஸ்பூனு வெந்தயம் அதை விட்டுடலாம். 1 ஸ்பூனு சோம்பு அதை விட்டுடலாம். 1 ஸ்பூனு மிளகு அதை விட்டுடலாம். கோல்டன் கலர் ஆகி வரைக்கும் அது நமக்கு இதை வறுத்தெடுக்கலாம். 2 இஞ்சி அதுவும் நமக்கு கட் பண்ணி விட்டுடலாம். 1/4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அது நமக்கு இதில் ஜாயின் பண்ணிடலாம். வெள்ளைப்பூண்டு பவுடர் இருக்குது இல்லையா, அது அதில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் வெந்து வரும்போது நான் இதில் 1/8 திப்பில் இருக்குது இல்லையா, அது நான் அதில் ஜாயின் பண்ணுறேன். அது ஒரு தனி டேஸ்ட்டு, அதுக்காக வேண்டிட்டு திப்பில் இதில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கூட்டு வைக்கும்போது ஒரு தனி டேஸ்ட்டு, அதுக்காக தான் நான் திப்பில் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கறியை வைக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். இந்த டைமில் நமக்கு இதில் 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறி வரட்டும். நமக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு புளி மூகாவது கூட ஜாயின் பண்ணிடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா அரைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். வெந்தயம் சுடாய் வரும்போது நமக்கு அரைச்சி, நமக்கு அதுக்கு தேவைக்கு 1 கிளாஸ் தண்ணி அதில் ஜாயின் பண்ணிடலாம். இதில் நான் இப்போ 1/2 ஸ்பூனுக்கு கல் உப்பு ஜாயின் பண்ணுறேன். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை அதில் விட்டுடலாம். 1 கத்திரிக்காய் கொஞ்சம் நீளமாகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி, அதே அதில் நீட்டாகிட்டுடலாம். இறால் மீன் இருக்குது இல்லையா, அதை அதில் விட்டுடலாம். கறிவேப்பிலை நமக்கு இதை மூடிட்டு வேக வச்சிடலாம். வேகட்டும். சூப்பராக கறி வெந்துச்சு. சூப்பரான இறால் கூட்டு தயாராகிடுச்சு. திப்பிலி வச்சு இறால் கூட்டு கறி, இது உண்மையிலே நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கு பாருங்க. என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.